கொரோனா ஊரடங்கால் பள்ளி மாணவர்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ள சூழலில் ஆன்லைன் வகுப்புகள் காரணமாகவும் பெரும்பாலும் டிவி செல்போன் என பொழுதை கழிப்பதாலும் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கண்களை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காண்போம். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரிகள் என கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் வீடுகளிலேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளிகள் மூலம் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் ஒருபுறம், பொழுதை கழிக்க டிவி செல்போன் மறுபுறம் என மாணவ மாணவிகளின் கண்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. காற்றில் உள்ள மிகச்சிறிய பொருட்கள் மூலம் கொரோனா தொற்று பரவ அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் கண் விழித்துறை பாதிப்பதாக கண் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த செல்போன் ரொம்ப யூஸ் பண்றதுனால பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ரெட்டினால பாதிப்பு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ரெட்டினானா நம்ம கண்ணு கேமரானா கேமரால இருக்கிறது தான் ரெட்டினா. இந்த செல்போன் மொபைல்ஸ்லேருந்து ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட் வரும். அது வந்து நம்ம ரெட்டினாவோட சென்ட்ரல் மேக்குலா எது வழியாக நம்ம எழுதுகிறோமோ படிக்கிறோமோ அதில் வந்து சில டீஜெனரேஷன் காஸ் பண்ணணும். ஸோ அதனால் செல்ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறத நம்ம தவிர்க்கணும். ப்ளஸ் லாட் ஆஃப் செல்ஃபோன் யூசேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் யூசேஜ் டெஃபினெட்லி ட்ரைனஸும் காஸ் பண்ணும். அண்ட் இந்த கோவிட் ஈரால அந்த குழந்தைங்களும் டூ மச் ஆஃப் எம்ஃபசிஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் செல்ஃபோன் கம்ப்யூட்டர். ஸோ அதனால் அந்த ட்ரைனஸ் ப்ளஸ் ரெட்டினா ப்ராப்ளம்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்கணும். கொரோனா பரவுவதற்கான காரணிகள் பல இருந்தாலும் அச்சத்தை தவிர்த்து சுகாதாரமாக வாழ்வதுடன் மாணவ செல்வங்கள் கண்களை பேணி பாதுகாப்பதே தற்போதைய தேவை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் விஷாலி.